மெட்ராஸ் பத்தி தேவையான அளவுக்கு அலசி காய போட்டாச்சு. ஆனா மெட்ராஸிகள் பத்தி சொல்லணும்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. காலங்காத்தால கோழி கூவதோ இல்லையோ பேப்பர்காரன் கூவிடுவான். பாதி பேருக்கு அவன் அடிக்கிற பெல் சத்தம் தான் அலாரமே. யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குதான் டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி இங்க எந்த டீ கடையுமே இல்ல. ஏன்னா கூட்டம் இல்லாத டீ கடையே இல்ல. இங்க பாதி பேருக்கு டீ கடை தான் சொர்க்கமே. பல்லு வளர்க்காம டீ வடை சாப்பிடுறது நம்ம ஆளுங்க பாரம்பரியம். ஒரு வீட்டுக்காரமா புள்ளி வைப்பாங்க, இன்னொரு வீட்டுக்காரமா அதுக்கு மேல கோலம் போடுவாங்க. ஏன்னா இங்க இருக்க பல பேர் வீட்டுக்கு ஒரே வாசல் தான். கோலம் போட்டு முடிச்சோனா அதுக்கு மேல நாலு பேர் ஏறி போவாங்க. யாருன்னு பார்த்தா பாதி பேர் வேலைக்கு போறவங்க, பாதி பேர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறவங்க. வீட்டுல இட்லி தோசை சுட்டா போதும். தொட்டக்க பக்கத்து ஹோட்டல்ல ரெண்டு வடைக்கு நாலு பேக்கெட் சாம்பார் வாங்கிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம நாளோட முதல் பேராசை, இன்னைக்காவது பஸ்லயோ ட்ரெயின்லயோ உட்கார இடம் கிடைச்சிடணும் தான். ஆனா முக்காவாசி பேருக்கு அது நிறைவேறாத ஆசையாவே போயிடும். குளிக்கிறோமோ இல்லையோ நாலு பாட்டில் பெனாயில் கணக்கா சென்ட் அடிச்சுப்போம். ஆனா இந்த ஊர்ல வாழறவங்க இப்படிதாங்க இருக்கணும். நம்ம ஊர் டிராபிக்ல சீமந்தத்துக்கு போற பொண்ணு பிரசவமாகிதான் வீட்டுக்கு வருவா. ஆனா அதே டிராவல் டைம்ல தான் நம்ம பாதி பேரு நம்ம வாழ்க்கையை பத்தியே சிந்திப்போம். டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டாம ஒவ்வொரு சிக்னலும் தாண்டி போறது இங்க பல பேருக்கு டெம்பிள் ரன். ரோட்ல எவன்கிட்டயாச்சும் பச்சை பச்சையா திட்டு வாங்கலனா அந்த நாளே நமக்கு ஓடாது. டீ தம்மு அடிச்சே டின்னர் வரைக்கும் ஓட்டுறவங்க பல பேரோட டெய்லி ஷெட்யூல். துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு தெருக்குறளை தினமும் ஃபாலோ பண்றவங்க நாம. சோத்துக்கு செத்தவங்க இருக்காங்களோ இல்லையோ ஆனா பிரியாணிக்கு செத்தவங்க நாம. பிரியாணி அண்டா சத்தம் தான் இங்க பல பேருக்கு பீத்தோவன் மியூசிக்கே. சென்னை கிளைமேட்ல வாழ்ந்தா போதும், எந்த பிளானட்லயும் எந்த தட்பவெப்ப நிலையிலயும் நம்ம வாழ்ந்துட முடியும். பொண்ணுங்க மனசை கூட புரிஞ்சுக்கலாங்க, ஆனா சென்னை கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. இந்தியன் சிட்டிஸ்லயே ஒரு ஓரமா நம்ம கல்ச்சர் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம மெட்ராஸ் சிட்டில தான். பொழுதானா பிளேட்ல பரோட்டாவை வச்சு அதுக்கு அட்ஜஸ்டா ஆஃப் ஆயில் இருக்கணும். அதுதான் எங்களோட டின்னர் மெனு. என்னதான் மொபைல்ல அன்லிமிட்டட் டேட்டா இருந்தாலுமே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஃப்ரீ வைஃபை கிடைக்குது அப்படின்னா அதை உடனே யூஸ் பண்ணுவோம். ஒரு கர்ச்சீஃப் 5 ரூபாய்னு சொன்னா கூட அதை பேரம் பேசி 4 ரூபாய்க்கு வாங்காம அந்த இடத்த விட்டு நம்ம நவ்றவே மாட்டோம். நம்ம எப்பவுமே நம்மளும் போகமாட்டோம், மத்தவங்களுக்கு போகவும் வழிவிட மாட்டோம். ஹோட்டல்ல எவ்வளவு வேணா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெரைட்டி இருக்கட்டும், கடைசியில சொல்ல போறது கொத்து பரோட்டாவும் ஃப்ரைட் ரைஸும் தான். நம்ம ஊர் மந்திரிங்களை நேர்ல பாத்துருக்கோமோ இல்லையோ, அவங்களோட போஸ்டரை நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கலாம். என்னதான் லெகின்ஸ் குர்தாஸ்னு இருந்தாலுமே நம்ம ஊர் பொண்ணுங்க முந்தானிய தூக்கி இடுப்பு சொருகிறதாங்க அழகு. எல்லா ஆட்டோ பின்னாடியும் கண்டிப்பா ஒரு ஊசி கருத்தை பார்க்கலாம். வந்ததை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வரவனெல்லாம் புள்ள குட்டியோட வாழ வைக்கிறது நம்ம மெட்ராஸ்.